சுயத்தால் சாதிக்க முடியாததை ஜபத்தால் சாதிக்க முடியும். ஜபத்தை விட அதிக பலம் பொருந்திய ஆயுதம் வேறொன்றும் இல்லை. இது உண்மைதானே? நிச்சயம் உங்களால் உண்மை என்றே சொல்ல முடியும். ரீஸ் ஹவல்ஸ் ஜபத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை கண்டவர். இவரின் ஜபம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கியது அல்ல. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஜபிப்போர் பலர், ஆனால் பிறருக்காக ஜபிப்பதிலேயே பேரானந்தம் அடங்கியுள்ளது என்றார் இவர். பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ரீஸ் ஹவல்ஸ் பிறருக்காக பரிந்து மன்றாடுவதில் சிறந்தவர். இடைவிடாமல் ஜபத்திலே தரித்திருந்தவர். ஜபத்தின் மூலமாக இறைவனுடன் இரண்டர கலந்தவர். விசுவாசத்துடன் கூடிய ஜபத்தினால் அநேகர் இவர் மூலம் சுகம் பெற்றார்கள். சரீர சுகத்தை விட ஆன்மீக சுகத்திலே மிகுந்த அக்கறை உள்ளவராயிருந்தார். இங்கிலாந்தின் சுற்றுப்புறங்களில் ஊழியம் செய்த ஹவல்ஸ் கடவுளின் அழைப்பை ஏற்று தென்னாப்பிரிக்கா சென்றார். எழுப்புதல் கூட்டங்கள் மூலம் மக்களின் ஆன்மீக வாழ்வை தட்டி எழுப்பினார். நாடோடிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். ஆதரவற்ற குழந்தைகளின் தந்தையானார். ஜபமே இவரின் வெற்றிக்கு மூலதனமாயிற்று. தாய்நாடு திரும்பிய ஹவல்ஸ் மாபெரும் வேதாகம கல்லூரியை நிறுவினார். ஜப குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அநேக மிஷனரிகள் எழுப்பப்பட்டார்கள். பரிந்துரை ஜப வீரன் என்று அழைக்கப்பட்ட ரீஸ் ஹவல்ஸை போன்று ஜப வீரராக நாம் காணப்படுகிறோமா?